Hey guys, welcome to my channel. நம்ம இன்னைக்கு பழ பஜ்ஜி செய்ய போறோம். இது வந்து நேந்திரம் பழம்ல செய்யறது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு இந்த பழம் தான் எடுத்துக்கேன். சோ இத வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணனும். இப்போ பழத்தை வந்து ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணனும். இந்த அளவுல தான் இருக்கணும். இந்த சைஸ்ல தான் இருக்கணும். ரொம்ப திக்கா போட கூடாது. இந்த சைஸ்ல இருந்தா கரெக்டா இருக்கும். சோ எல்லாத்தையுமே இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பழத்தை வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்தது வந்து இதுக்கு மாவு ரெடி பண்ணலாம். மைதா மாவு இந்த ஸ்பூனுக்கு 2, அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் கலருக்காக. அதே மாதிரி இது தோசை மாவு அதே மாதிரி இந்த ஸ்பூன் அளவுல 2. இது வந்து கொஞ்சம் புளிச்சிருந்தா நல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாவு வந்து பழுக்கிறமே இப்போ அந்த மாவு வந்து செய்யறதுக்கு சாயங்காலம் செய்ய போறீங்க அப்படின்னா காலையிலேயே இது ரெடி பண்ணி வச்சிடலாம். உடனே கூட செய்யலாம், அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அரிசி மாவு வந்து இந்த ஸ்பூனுக்கு 2. சர்க்கரை வந்து தேவையான அளவு தான். ஏன்னா அந்த பழத்துலேயே கொஞ்சம் இனிப்பு இருக்கும்ல, அதனால அவ்வளவா தேவையில்லை. நான் கொஞ்சம் இனிப்பு வேணுன்றதுக்காக இந்த ஸ்பூனுக்கு 1, 2, அவ்வளவுதான் போடுறேன். இப்ப நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சுல, இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். பஜ்ஜி மாவு நம்ம எப்படி கலப்போமோ அதே கன்சிஸ்டன்சில தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போறோம். சோ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த பழத்தை ஒண்ணுனா உள்ள போடலாம். அவ்வளவுதான் போட்டுட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாவு நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிடலாம். இப்போ எண்ணெய் வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த பழமும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, இத வந்து இதுல ஒண்ணுனா போட வேண்டியதான். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த எண்ணெயில போட்டு சூடு பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ நல்லா ஒரு பக்கம் ஃபுல்லா வெந்துருச்சு. சோ லைட்டா கலர் மாறின உடனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். நம்மளுக்கு இதுல வேணா கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் போட்டா கொஞ்சம் வாசனையா இருக்கும். ரெண்டு பக்கமும் நல்லா வேகணும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சோ நல்லா குண்டு குண்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நீங்க பாத்திருப்பீங்க நான் செஞ்சது, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல மாவுல வந்து நான் வந்து தோசை மாவுல வந்து கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி சேர்த்ததுனால நான் சேர்க்கல. வேணா நீங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். சோ இப்போ நம்ம பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்டா இருக்கு, கிறிஸ்பியா இருக்கு. இனிப்பு அந்த சர்க்கரை கொஞ்சம் வந்து நான் போட்டிருக்கேன்ல, அந்த இனிப்பு நல்லா இருக்கு. பழத்துல ஆல்ரெடி இனிப்பு இருக்கும், பட் கொஞ்சம் சக்கரை போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ நம்ம இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. அடுத்த ரெசிபியில நம்ம மீட் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப். கமெண்ட்ல நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.